அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அதனுடைய தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் அப்டேட்டும் ப்ளஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய ரேங்க் லிஸ்ட் அப்டேட்டை ரெண்டு விஷயத்தை பார்ப்போம். முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுருங்க, பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. இதில் சொல்ல விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியுடைய பிஎஃப்எஸ்சி அண்டு மற்ற கோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, பிடெக்கு, பிபிஏ, பி வெக்கேஷன், நிறைய கோர்சஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த 4ஆம் தேதி இன்றைக்கி ஓட அந்த ஆன்லைன் சாய்ஸ் பில்லிங் செலெக்ஷன்லாம் வந்து க்ளோஸ் ஆகுது. இது வரைக்கும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயிலெலாம் வந்திருக்கும், வந்திருக்கிறவங்க இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், அவங்க எல்லாமே இந்த சாய்ஸை ஃபில் பண்ணலாம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளார முடிச்சிடணும். நாளைக்கு அதாவது 5ஆம் தேதி அது அலாட்டட் லிஸ்ட்டு உங்களுக்கு இமெயில் இன்டிமேஷன் அண்டு எஸ்எம்எஸ் ரெண்டுத்துலேயும் அனுப்புகிறதா தகவல் இருக்குது. இது வெப்சைட்டில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, சார் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல, வருமா, எப்போ வரும், ஷார்ட் லிஸ்ட் ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போ என அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்கிறீங்க. அதேமாதிரி கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் வரையும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இருக்குது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஃபைனல் கட் ஆஃப், லாஸ்ட்டு கட் ஆஃப் இது வரையும் கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி. இதுதான் டிஎன்ஜேஎஃப்யூட அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்சஸ் இருக்குது, அதாவது பெண்டிங் இன்னும் இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபார்மசி இந்த கோர்சஸுக்கு எல்லாமே இன்னும் பிஃபார்ம் இருக்குது, டிஃபார்ம் ஃபார்மசி டி இருக்குது, டிப்ளமோ ஃபார்மசி இருக்குது, அப்புறம் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி கோர்சஸுக்கு எல்லாமே ரேங்க் லிஸ்ட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, இந்த கேஸு சம்மந்தமாக தான் போயிட்டுருக்கு. இது அஃபீஷியலாக என்ன கவர்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணாதனால, ஐ மீன் கவர்மெண்ட்டிலேருந்து எந்த டைரெக்ஷன் வரலை, வராதனால என்ன ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. வந்த பிறகு உடனே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த எல்லா வீடியோ இன்ஃபர்மேஷனும் வேணும்னா கண்டினியூஸாக நம்ம சேனல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் வந்து சேரும். அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும்னா அந்த பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைங்க, அப்போ தான் அந்த அப்டேட் வந்து சேரும். ஒன் செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.